இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சார், ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பஃபில விஷம் இருக்கும். அந்த மூணு பேரையும் என்கொயரிக்கு கூப்பிடுங்க. சரிங்க சார். நான் சொல்றத ப்ளீஸ் நம்புங்க. நான் ஒண்ணும் உங்களுக்கு கொல்லல. நானே இங்க ஷாக்ல இருக்கேன். அந்த பர்ஃபில எப்படி விஷம் கலந்ததுன்னு. விஷ பாட்டிலுக்கு காலெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். அதுவே நடந்து வந்து பர்ஃபில விழுந்துருச்சா என்ன? சரி, இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க பர்ஃபி பண்ணதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணீங்களா? இல்ல. ஏன்? நான் லாக்டோஸ் இன்டாலரண்ட். பால் சம்பந்தப்பட்டதெல்லாம் நான் சாப்பிட்டா என் உடம்பு கெட்டு போயிடும். அதுக்காக தான். ஆஹா, நல்ல காரணம். பால் சம்பந்தப்பட்டதை சாப்பிட முடியாது, ஆனா சமையல் பண்ணலாம். மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் எந்த தப்பு பண்ணல. அப்படின்னா பர்ஃபில விஷத்தை நீங்க கலக்கலனா வேற யார் கலந்தது? சுமன் கிச்சன்ல பர்ஃபி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க கிச்சன் பக்கம் போனீங்களா? ஆமா. அப்போ நீங்க தான் அங்க போய் விஷத்தை பர்ஃபில கலந்திருக்கீங்க. இல்ல சார், நான் ஏன் சார் அப்படி பண்ணனும்? ஆ, பூஜை எதுக்காக அப்படிலாம் செய்யணும்? என் அம்மா அப்பாவை ஒருத்தர் கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அது சுமன் தான். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க சார்? நான் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்தே மாமாவும் அத்தையும் சுமன் கிட்ட ரொம்ப கடுமையாவே நடந்துகிட்டாங்க. சுமன் மருமகளே, நான் இன்னைக்கு உனக்காக நம்ம சாமியார் கிட்ட இருந்து கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சா போதும், உன்கிட்ட இருக்கிற குறை எல்லாம் போயிடும். அப்புறம் நான் இன்னொரு குழந்தைக்கும் பாட்டியா ஆயிடுவேன். அத்தை, என்கிட்ட எந்த குறையும் இல்ல. நான் ஏற்கனவே டாக்டரை பார்த்துட்டேன். அப்படின்னா உனக்கு குறை இல்லனா கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் உனக்கே இன்னும் குழந்தை பிறக்கல? குழந்தை எப்போ பிறக்கணும்னு இருக்கோ அப்ப பிறக்கும். என்னால இதெல்லாம் குடிக்க முடியாது. இந்த பர்மா, அடம் பிடிக்காத, குடி. கஷாயத்தை நீ குடிச்சுதான் ஆகணும். குடி. அத்தை ப்ளீஸ், அத்தை வேணாம். குடி. குடி. அப்புறம் என்னாச்சு? என் மாமியா சுபன மட்டன் தட்டுறதுல ஒரு வாய்ப்பு கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஏன் அத்தை, இவ்வளவு காய்கறிங்க வாங்குறதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு அத்தை? என் மருமக பூஜாக்கு இந்த மாதிரி சமயத்துல என்ன சாப்பிடணும்னு நினைச்சாலும் அது உடனே கிடைக்கணும்ல. அவ தானே எனக்கு பாட்டி ஆகிற வாய்ப்பு கொடுத்துருக்கா. ஆனா நீ உன்ன மாதிரிலாம் இல்ல. அவ உனக்கு வீட்டு சந்தோஷத்தை பத்தி அக்கறையே கிடையாது. இருங்கத்த, கொஞ்சம் பொருளுங்களை நான் எடுத்துக்கிறேன். வேணா வேணா, எல்லா பொருளையும் அவதான் கொண்டு வரணும். சுமனுக்கு பூஜை மேல பொறாம இருந்துச்சு. எங்க எல்லாரையும் அவ வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, அதனாலதான் எங்களெல்லாம் கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அந்த ஸ்வீட்டை எனக்கு பதிலா விஜய் சாப்பிட்டான். எப்படி புரியல? ஆனா நான் உங்க பர்ஃபியை சாப்பிட்டா அவளுக்கு எப்படி தெரிய போறது இல்ல? இதை நான் தான் சாப்பிட்டேன்னு. இது போய் விஜய் கிட்ட டாக்டர் சொல்லியிருந்தாரு, அவருக்கு பிளட் சுகர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு. அவர் சாப்பிடுற விஷயத்துல கவனமா இல்லைன்னா அவருக்கு டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவரை பர்ஃபி சாப்பிட தடுத்தேன். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சாக்கு இருக்கு உங்ககிட்ட. மேடம், நான் சாக்கு போக்கெல்லாம் சொல்லலை. நான் உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே டாக்டர் கிட்ட பேசி பாருங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எதுக்காக என்னை மாட்டி விட முயற்சி பண்றாங்கன்னே தெரியல. அவங்க உன்னை மாட்டி விடறதுக்கு ஏன் முயற்சி பண்ணணும் எனக்கு என்ன தெரியும்? நீ தானே சொன்ன அன்னைக்கு கிச்சன்ல பர்ஃபி பண்ணிட்டு இருக்கும் போது பூஜாவும் வந்தான்னு. இல்லைன்னா பர்ஃபில அவ விஷத்தை கலந்துருக்கலாம்ல? ஆமா, இருக்கலாம். அப்படி அவதான் பர்ஃபில விஷத்தை கலந்தானா, அவ தன்னோட புருஷன் மனோஜ் பர்ஃபியை சாப்பிடறத ஏன் தடுக்கல? உங்களை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே நாசமா போச்சு. அட, என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம், ஆனா நான் போக முடியாது. ஏன்னா உன்கிட்ட பணம் இல்ல. எனக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட உன்கிட்ட பணம் இல்ல. எனக்கு தான் வேலையே இல்லையே, பின்ன காசுக்கு எங்க போறது? இப்படி வக்கடையா பேசுறதுக்கு பதிலா வேலை தேடுறதுல கவனத்தை செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். அட, மூணு வருஷமா வீட்டுல தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏய், வாய முடி. உன் குத்தலான பேச்சு என்னால கேட்க முடியல. உன் தங்கச்சி மேரேஜுக்கு போறது உனக்கு அவ்வளவு முக்கியம்னா போயிடு.
விஜய் கிட்ட நான் காசு வாங்கி தரேன். தேவையில்ல, என் புருஷன் நீதான். என் தேவைகளை பூர்த்தி செய்யற கடமை உனக்கு தான் இருக்கு. பொறுக்க போற குழந்தைக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அப்பாவானதுக்கு அப்புறம் அப்பவும் நீ நம்ம குழந்தைய பராமரிக்கிறதுக்காக உன் சொந்த தம்பிக்கிட்டே கையேந்திக்கிட்டே இருப்பியா? ஏய் வாய மூடுறியா கொஞ்சம். நான் ஏன் வாய மூடணும்? ஐயோ, வீட்டுக்கு மூத்தவன் நீதான். ஆனா வீட்டோட எல்லா பொறுப்பையும் உன் தம்பி தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்க வேண்டிய கடமை உனக்கு தான் இருக்கு. உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு? என்னோட ஒரு சின்ன சின்ன தேவைக்காக கூட உன் தம்பி பொண்டாடிக்கிட்ட போய் கையேந்த வேண்டியதா இருக்குது. நான் ஏன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு எனக்கு தெரியல. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அப்ப போ, உன் வீட்டுக்கு போயிடு. மூணு வருஷமா அவங்க வீட்டுக்காரர் வேலை இல்லாம இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிறைய சண்டை வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கான முடிவு கூட எடுத்துட்டாங்க. அதுவும் என் ஓரவத்தி அவ கோவப்பட்டுக்கிட்டு அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. இந்த வீண் பழிக்கு எந்த ஆதாரமும் இல்ல சார். ஆமா சார், எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் தான். கோவத்துல டிவோர்ஸ் பத்தி எல்லாம் பேசிருக்கோம், அதுக்குன்னு நிரந்தரமா பிரிஞ்சிட போறோமா என்ன? ஆமா சார், மனோஜுக்கு வேலை கிடைக்காத காரணத்தினால என்னை விட அதிக டென்ஷன் சுமனுக்கு தான் இருந்தது. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. உங்க அம்மா அப்பா டெய்லி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புள்ள புள்ள புள்ள, அது உண்டாகல, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்ச நாள்ல அவங்களும் அமைதியா இருவாங்க. அவங்க அமைதியாக வாய்ப்பே இல்ல. விஷயம் அவங்களோடது மட்டும் இல்ல, எனக்கும் தான் குழந்தை தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்வேன். நீ என்ன சொல்றன்னு புரியல. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், டாக்டர் சொன்னாங்க இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு? அது சரி, அது செலவா? உன் அண்ணன் அன்னைக்கு கொடுக்க பணம் இருக்குது, ஆனா எனக்கு கொடுக்க உன்கிட்ட பணம் இல்லை, அப்படிதானே? உன் அன்னைக்கு பிறக்க போற குழந்தைக்காக நீ போய் ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டிக்கிட்டு இருக்கியே, அதை முதல்ல நிறுத்து, அப்பதான் நம்ம தேவை நிறைவேறும். இங்க பாரு ப்ளீஸ், இந்த டாபிக்க பேச வேண்டாம். அப்படிலாம் என்னால விட முடியாது. உன்னை யாரும் ஒன்னும் சொல்றது கிடையாது, ஆனா எல்லாரும் என்னதான் குறை சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்ற? அதுவும் இங்க பாரு, நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லிடு, இன்னும் ஆறு மாசத்துல என்ன பண்ணியாவது வேலையை தேடிக்க சொல்லு. வாழ்க்கை பூராவும் அவங்களோட சுமையை நாம சுமந்துட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை பாக்கணும்ல. அது மட்டும் இல்ல, அவர் தான் இந்த வீட்டுல மூத்தவர் இல்லையா? அப்போ வீட்டு செலவை அவர் தான் பாத்துக்கணும், நீங்க கிடையாது. இங்க பாரு, அவரு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. பாவம், அவருக்கு கிடைக்கலன்னு அவர் என்ன பண்ணுவாரு? இங்க பாருங்க, வேலை அவருக்கு கிடைக்குது கிடைக்கல எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்ப இந்த விஷயத்த நீ அவர்கிட்ட சொல்ல மாட்ட, ஆனா எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு மட்டும் நீ பணம் தரலன்னு வெச்சுக்க. அப்புறம் விஜய்னா நான் வீட்டை விட்டு போய்டுவேன், பாத்துக்க. இல்ல சுமன், இங்க எல்லாரையுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால அவ தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கணும். மாதவி, இவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கு. சுமன், மனோஜ், பூஜா மூணு பேருமே கொலை பண்றதுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. சோ, ஒருவேளை இந்த விஷம் வீட்டுல இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா விஷ பாட்டில வீட்டுல தானே இப்ப இருக்கணும். நாம ஒண்ணு பண்ணலாம், திரும்பவும் ஒரு தடவை சர்ச் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க? நாங்க இந்த வீடு முழுக்க சர்ச் பண்ண போறோம். ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க, எல்லா பெட்ரூம்ஸ் எல்லா கபோர்ட்ஸையும் பாருங்க. சரிங்க சார். சார், நாங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், வீட்டுல விஷ பாட்டில் எதுவும் கிடைக்கல. நான்
நாம ஒன்னு பண்ணலாம். சொசைட்டியோட டஸ்ட்பினிய செக் பண்ணி பார்க்கலாம். சரி சார். விஷம் இருந்த காலி பாட்டில் கிடைச்சிருக்கு. அதோட இந்த பேகும் சுமன் பூஜா வீட்டை சேர்ந்ததான் தெரியுது. ஏன்னா இந்த பேக்ல இனிப்பு பண்ணதுக்கான வேச சாமான்கள் இருக்கு. வெரி குட். இந்த விஷ பாட்டில் ஃபாரன்சிக் அனுப்புங்க. ஒருவேளை இதில் நமக்கு கைரேகை ஏதாவது கிடைக்கலாம். சரி சார். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.